வணக்கம் நேர்கிலே ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு சில பல பணி நிமித்தம் காரணமாக என்னால் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு மாதமாக வந்து கடைசி ஒரு மாதமாக என்னால் வீடியோ போட முடியல இன்னிலேருந்து கொஞ்சம் கண்டினி பண்ணலாம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கிறப்ப ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல வீடியோவில் சொல்கிறது தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் எங்களுக்கு இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே சரி வாங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம டாக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு யானை சம்பந்தப்பட்டது நீங்கள் நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க மேக்னா யானை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அது என்ன மேக்னா யானை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த யானைகள் வந்து எப்போயுமே பொதுவாகவே ரொம்பவும் வந்து புத்திசாலியான ஒரு மிருகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கு நிறைய வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனோட வழியில் எத்தனை ஒரு தடங்கள் வந்து இருந்தாலும் சில யானைகள்லாம் பார்த்திங்கன்னா அடியில் நுழைஞ்சி வெளியே வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யானைகளில் மேக்ரா யணைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய இந்த வேர்டு என்ன அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு கண்டென்ட் யூஸ்வலாகவே ஏனைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைப்பாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு டைப் வந்து எக்ஸ்டிங்டட் அழிஞ்சு போன நிலைமையில் இருக்கிறது ஒன்று வந்து மேமூத்த யானை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அண்டார்டிகாவில் ஆல்ரெடி காணா போயிடுச்சு இன்னொன்று வந்து அமெரிக்கானில் சில இருந்து அதுவும் அழிஞ்சு போன நிலைமையில் இருக்கிறது இப்போ மூணு யானை தான் நம்மக்கிட்ட உயிரோட இப்போ இருக்குது அதுவும் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சில யானை வகை வெரைட்டின்னு நம்ம சொல்லலாம் வகைகளில் ஒன்று என்னென்னு கேட்குறப்ப ஆப்பிரிக்காவில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து ஆப்பிரிக்கா சவானா வகையும் சேர்ந்ததும் இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கன் காட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் அப்யூ வகையை சார்ந்ததும் இன்னொன்று வந்து ஏசியன் எலிஃபென்ட்ஸ் அதுதான் ஆசியாவில் இருக்கக்கூடிய நம்ம சைடில் இருக்கக்கூடிய எலிஃபெண்ட்ஸ் இது மாதிரி மூணு வெரைட்டி தான் நம்ம வந்து யூஸ்வலாகவே ஒரு எலிஃபெண்ட்ஸ் நம்ம வச்சுப்போம் இப்போ இந்த மூணு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்கன் சவானா வெரைட்டின்னு சொல்லுவாங்களா புஷ் அது மாதிரி வெரைட்டி தான் ரொம்ப ஹைட்டாகவும் காதலாக ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ரிக்கன் ஃபாரஸ்ட் அப்படின்றது என்னென்னு கேட்குறப்போ அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஓகே இது வந்து ஆப்ரிக்கன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் இதுக்கு இருக்கும் இப்ப இதில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா யானைகளுக்குமே ஆண் யானைகளுக்கு வந்து அந்த தந்தம் இருக்கும் டெஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்தம் இருக்கும் இது வந்து நார்மலா எல்லா யானைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது ஏன்னா இதுதான் வந்து சண்டை போடுறதுக்கோ இல்ல மற்றது எல்லா இதுக்கும் ஆண் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு தான் நம்ம வந்து யானைகள்லாம் வந்து பழக்கிறப்ப இந்த கும்கின்னு சொல்லுவாங்க இல்லையா பழக்கப்பட்ட யானை தான் கும்கி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கும்கி யானைகள்லாம் இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம வந்து நிறைய வேலைகள்லாம் நம்ம வந்து வாங்குவோம் யானைகள் வந்து எப்பயுமே வந்து காட்டோட வந்து ஒரு ராஜா இது என்ன பண்ணுன்னா இது என்னுடைய பெரிய உருவம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்குறப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த ஏனைகள் கூட்டம் போகிறப்ப அந்த இடத்துல ஒரு புது இது பாதை உருவாகும் அது எங்கெங்கெல்லாம் வந்து உணவு தேடி போகுதோ அந்த இடத்துல ஒரு புது போ பாதை போகும் அதே மாதிரி அது கால் தடம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து தடம் படுற இடத்துல சின்ன சின்ன பல்லெல்லாம் புடியூஸ் ஆகிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குமா தண்ணி சின்ன சின்னதாக தேங்கிறதுனால இந்த தவளை இனங்கள்லாம் சின்ன சின்ன டேட் போல் அந்த தவளை புரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முட்டையெல்லாம் அதில் விழுந்து வெடித்து அது வந்து அந்த தவளை இனம்லாம் நிறைய உண்டாகும் மாதிரி இதனால் பல்லுயிர்ப்பு எடுக்கம் நிறைய ஏற்படும் நிறைய தாவரங்கள் வந்து அதிகமாக வளர்கிறது வந்து தடுக்கப்படும் அதிகமான ஹைட்டாக வளர்கிறது எல்லாமே தடுக்கப்படும் அப்புறம் இந்த பரவல்லாம் இதால் நடக்கும் அப்படின்னு ஏகப்பட்டது வந்து இந்த ஏனை இருக்கிறதுனால நம்ம சொல்லுவோம் நம்ம இப்போ அந்த டாபிக் வருவோம் அந்த மேக்னா ஏனை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கிங்க நியூஸ்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா யானை வந்து தாக்கி சில பேர் உயிரிழப்பு மூர்க்கமாக தாக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துருப்பீங்க இது என்னன்னு கேட்குறப்ப ஈஷ்வாகவே ஆண் அணை அப்படின்னு சொன்னாவே அதுக்கு வந்து தந்தம் இருக்கணும் அது இருந்தால் தான் ஆண் அணை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் தந்தம் இல்லாத யானை வந்து பெண் யானை அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஆனால் இந்த மேகனா இந்த யானைக்கு மட்டும் என்ன நடக்கும்னு கேட்குறப்ப இதில் வந்து தந்தமே இருக்காது இது வந்து ஆண் அணை தான் ஆனால் வந்து தந்தம் இருக்காது இதை வந்து மற்ற ஒரு பெண் யானை வந்து விரும்பாது என்னன்னு கேட்குறப்ப ஆண் யானையை வந்து நம்ம மீச இருக்கிற ஆளுங்க தான் ஒரு மாதிரி விரும்புவாங்க தாடி இருக்கிற பசங்களை அது மாதிரியான அந்த பெண் யானை வந்து இணைச்சேர்க்கைக்கு இந்த யானையை வந்து விரும்பாது இந்த தந்தம் இல்லாத இந்த யானையை விரும்பாது அதே மாதிரி அந்த கூட்டத்திலேருந்து இது வந்து விதிவிலக்கு தள்ளி வைக்கப்படும் இந்த யானைகள் எல்லாமே இது மாதிரி வந்து ஒரு உதாசீனப்படுத்துறதுனால இந்த யானை என்ன பண்ணுன்னு கேட்குறப்ப அதனுடைய கூட்டத்தில் இருந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் யானைகள் வந்து கூட்டமாக தான் இருக்கும் அது கூட்டமாக தான் நடமாடும் கூட்டமாக தான் வாழும் அப்போ இது என்ன பண்ணுவோம் அந்த கூட்டத்தை விட்டுட்டு வெளியே அதை அனுப்புகிறப்ப அதனுடைய மூர்க்கத்தனம் வந்து அதிகமாகிட்டே வெளியே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டகாசம் பண்ணுறது அனிமல்ஸ் மற்ற அனிமலையோ இல்லை காட்டு அழிக்கிறதோ இல்லை மனிதங்களை வந்து அழிக்கிறதோ இது மாதிரியான ஒரு இது வந்து இன்வால்வ் ஆகும் இது மாதிரியான யானைக்கு தான் என்ன பயணன்னு கேட்குறப்ப மேக்னா யானைன்னு சொல்லுவாங்க இந்த அனிமல்ஸ் வந்து பேசிக்கலி சில இடத்துல சொல்கிறப்ப இது ஆண் இல்லை பெண்ணு இல்லை திருநங்கை மாதிரி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் அது வந்து திருநங்கை நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ சில கான்ட்ரவர்ஷியலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறப்ப சயின்டிஃபிகலி அதை பற்றி எதுவுமே கிளாஸிஃபை பண்ணல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப இது வந்துட்டு இப்போ மீசை இருந்தால் தான் ஆம்பளையா மீசை இல்லாத ஆம்பளை இருப்பாங்களே அதே மாதிரி தான் அங்கேயும் இந்த தந்தம் இல்லாத ஒரு ஆண் யானை ஆனால் வந்து மற்ற உதாசிமைப்படுத்துறதால அது ரொம்ப ஆக்ரோஷம் ஆகிட்டு அது மற்ற இடத்துல அடிபடி அப்படி இப்படி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து நடந்ததுனால அது வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும் மற்றவங்கள அட்டாக் பண்ணி இருந்து அதனுடைய உடம்பு ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப கடைசியாக போயிட்டு இறந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிடும் இதுக்கு பேர் வந்து மேக்னா யானை அப்படின்னு பேர் இந்த வேர்டு நிறைய இடத்துல வரும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்